ஆரம்பிக்கலாமா? மாம்ஸ்லாம் நிற்கலாடி, என்னடா நீ வேற ஒரு பக்கமாக போயுங்களாடா. ஸோ இன்றைக்கி இந்த பிரிட்ஜ் வழியாக தான் போக போகிறோம். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வே டு பீஸ்னே சொல்லலாம். அது என்னமோ தெரியல, இந்த பிரிட்ஜில் போகும்போது அவ்வளோ அமைதியாக இருக்கும். எஸ் இப்போ நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கே போக போகிறேன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலே ஏறினோடனே அந்த சன்ரைஸ் தான் படுது, செம்மையாக இருக்குது. இந்த பிரிட்ஜானது மொத்தம் 62 கிலோமீட்ரு, மீஞ்சூர்லேருந்து வண்டலூர் வரைக்கும் இப்போதைக்கு கட்டியிருக்காங்க. அண்டு வண்டலூர் டு நெமிலிச்சேரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் நெமிலிச்சேரியிலேருந்து மீஞ்சூர் கட்டிக்கிட்டு இருக்காங்க, முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில். இந்த பிரிட்ஜில் எனக்குன்னு இல்லை, பைக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச இடம் இது. ஈவினிங் டைமில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதும் வழக்கம். ஒரு பர்ஃபெக்டான சன்ரைஸுக்கும் சன்செட்டும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் இது. நைட்டில் வந்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக லைட்ஸோடு. இந்த பிரிட்ஜு கட்டினதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கம்யூட்டிங் வந்து ஈஸியாக ஆகிடுச்சு. இங்கேருந்து இந்த சென்னை அவுட்டர்லேருந்து, அதாவது இந்த சென்னை அவுட்டர் நெம்புலிச்சேரியிலேருந்து வண்டலூர் அதை சுற்றி இருக்க பகுதிக்கெலாம் போகிற மக்களுக்கு ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ எண்ணெய் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாளாக முன்னாடி கிஷ்கிந்தா போகணுன்னா இங்கேருந்து ட்ரெயின் ஏறி தாம்பரம் போய் தாம்பரத்துலேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி போவோம். மொத்தம் ஒரு 2.5 ஹவராக தான் ஆகும் மினிமம். இந்த பிரிட்ஜு கட்டினதுலேருந்து இப்போதைக்கு எனக்கு 1/2 ஹவர் தான் ஆகும். இந்த பிரிட்ஜ் ஏறினா 1/2 ஹவரில் நான் கிஷ்கிந்தாவில் இருப்பேன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டைமை வந்து சேவ் பண்ணி தருது நம்மளுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பிரிட்ஜில் ரெண்டு சைடு வியூவுமே சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காகவே இந்த பிரிட்ஜுக்கு ஈவினிங்லேயும் காலையில் சன்ரைஸ்லேயும் நிறைய பேர் வருவாங்க. அது போக வீக்கெண்டில் நிறைய பேர் கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓரமாக அப்படி பார்க் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த மொரட்டு சிங்கிள்ஸுகளுக்கு வெறுப்பை தரக்கூடிய சில விஷயங்களும் இந்த பிரிட்ஜில் நடக்கும். அங்கங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. அதோ இதோ அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போகிறோம், எல்லோரையும் மாட்டி வரோம் குடும்பத்தோடு. ஸோ 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜில் வந்து இந்த பிரிட்ஜு மட்டுமே நம்மளுக்கு அழகு தருமானா, இந்த பிரிட்ஜையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. 2 கல்குவாரி வரும், அதை நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ கிஷ்கிந்தா வரும், தென் குன்றத்தூர் முருகன் கோயில், திருநீர்மலை கோயில், இது எல்லாத்தையுமே இந்த பிரிட்ஜில் நம்ம பார்க்கலாம். ஜாலியாக ஈவினிங் டைமில் வந்தோன்னு வச்சுங்க, ஒரு 5 மணி போல் வந்தீங்கன்னா இந்த என்டையர் பிரிட்ஜில் போனீங்கனாலே அவ்வளோ வியூஸ் இருக்கும், அவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்கும். ஹாப்பியாக ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஹாரன் சவுண்டும் கிடையாது. நீங்கள் இந்த வியூ, உங்கள் வண்டி, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இது உங்கள் ஸ்பிரிட்டட் அவே ட்ராவல்ஸ், நான் உங்கள் சத்ய நாராயணன். இந்த சேனல் முழுக்க முழுக்க ட்ராவல் அண்ட் டூரிசம் பற்றி தான் இருக்க போகுது. சேனலை பற்றி ப்ரீஃபான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். போயிட்டுருக்க இடம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி போன இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் தான். டோல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜில் மொத்தம் 3 டோல். ஸோ இந்த பிரிட்ஜு கம்ப்ளீட்டாக ஸோ இந்த பிரிட்ஜு கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை டோல் வரும்ன்றது தெரில. முடிட்டோம். செம்பரம்பாக்கம்
செம்பரம்பாக்கம் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு இந்த ஏரியா பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தரேன். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கியமான ரெண்டு ஏரிகளில் செம்பரம்பாக்கமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ வெல்கம் டு த வீடியோ மக்களை. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில் தான். இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன். இந்த நடுவில் இந்த புயல்னால் வர முடியல, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி தான் வர முடிஞ்சது. இந்த டேமு பார்த்தீங்கன்னா பூண்டி டேமோடு இது சூப்பராகவே இருக்குது. வியூ கீழே இறங்கி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் எழுதி வைக்கிறது மட்டும் தான் ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு பக்கம் இந்த மாதிரி பேர் எழுதி வைக்கிறது, இன்னொரு பக்கம் குப்பையை போடுறது, ஆட்டு போடுறது, அம்பு விடுறது, ஆட்டு விட்டுறது. இந்த டேமை கட்டினவங்க கூட அவன் பேர் எழுதி வச்சிருக்க மாட்டான் போல, இவனுங்க எழுதி வச்சிருக்கானுங்க வளச்சி வளச்சி. சுத்தி ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கிறது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து பாருங்க, கொஞ்சம் சேஃபாகவே. ஆனால் இங்கேருந்து பக்கம் வியூ சூப்பராக இருக்கு. இந்த ஏரிக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். பூண்டி டேம்லேருந்து கிருஷ்ணா கால்வாய் மூலமாக தான் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தண்ணி வருது. அது போக மழை நீரும் இங்கே தேக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த டேமோட ஃபுல் டேங்க் லெவல் பார்த்தீங்கன்னா 85.40 feet, கெப்பாசிட்டி 3.645 million feet cube, லெவல் ஆஃப் டேங்க் வந்து 75.60 feet. வாங்க இப்போ நம்ம இந்த டேமோட மெயின் ஓப்பனிங்க்கு போகலாம். செம்பரம்பாக்கம் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லேக். இந்த ஏரியிலிருந்து தான் ஆடியார் ஆற்றுக்கும் தண்ணீர் போகுது. இந்த ஏரியானது கடைசியாக எப்போ ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2015. அப்போ 2015 வந்த புயலில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நவம்பரில் வந்த நிவர் புயலில். தேங்க்ஃபுல்லி இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணப்போ நடந்த டேமேஜஸ் மாதிரி இந்த வாட்டி எதுவுமே நடக்கலை, அது வரைக்கும் நல்லது. இந்த டேம் வந்து பூண்டி டேமை விட சின்னது தான், ஆனால் இருந்தாலும் சென்னைக்கு தண்ணீர் போகக்கூடிய ஒரு ஏரியில் முக்கியமான ஒரு ஏரி. இதை யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய முதல் மகனான ராஜேந்திர சோழன் தான். ஆமாம், இந்த ஏரியானது சோழர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரி. ஸோ இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணப்போ பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து கிடச்சிது. என்னென்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு முன்னாடி ஒரு காலத்தில், அதாவது பண்டைய காலத்தில் சோழர் காலத்தில் புலியூர் கோட்டம்ன்ற ஒரு பேர் இருந்திருக்கு. புலியூர் கோட்டமானது தொண்டை மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. தொண்டை மண்டலம்னா என்ன? அடுத்து தோணுன கேள்வி, தொண்டை மண்டலம்னா என்ன? தொண்டை மண்டலம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய தெற்கு பகுதியும் தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதியும் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் தான் தொண்டை மண்டலம். அது வந்து நம்மளுடைய சோழர்கள் தான் ஆண்டிருக்காங்க. ஸோ இந்த தொண்டை மண்டலத்தை தமிழுக்கு பெருமையான சோழர்கள் தான் ஆண்டிருக்காங்க. இந்த பகுதியில் எந்த மக்கள் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறும்பான்ற ஒரு ட்ரைப் சேர்ந்த மக்கள் தான். இந்த குறும்பான்ற ட்ரைப் சேர்ந்த மக்கள் தான் இங்கே வாழ்ந்துருக்காங்க. அதாவது இப்போ இல்லை, பண்டைய காலத்தில் சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இப்படி அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க. இந்த செம்பரம்பாக்கம் ஏரி பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே போச்சு, சம்ம வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். அது போக முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சத்யநாராயணன். இது நம்ம ஸ்பிரிட் ரெடவே டிராவல்ஸ்.